டென்த் ரிசல்ட்டும் பிளஸ் டூ ரிசல்ட்டும் வரும்போது 20 பேருக்கு குறையாமல் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள் இந்தியாவிலே மட்டும். ஒரு பொண்ணு பிளஸ் டூல 200 மூணு சப்ஜெக்ட்லையும் வாங்கி அப்போ டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு சொல்றாங்க. ஒரு சப்ஜெக்ட்ல 200 வாங்கிருச்சு, பாக்கி ரெண்டுலயும் 200. மருத்துவ படிப்பு கிடைக்கவில்லை. முதல் நாள் அவங்க அப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அழைச்சிட்டு வந்து எங்கள்ட்ட எல்லாம் காமிக்கிறாரு, இவ்வளவு நல்லா படிக்கிற பிள்ளைன்னு. இது மாதிரி ஒரு பள்ளிக்கு போகும்போது ரிசல்ட் வந்த அன்னைக்கு மருத்துவமனையிலே கறிக்கட்டையாக அந்த பிள்ளை கிடப்பதை பார்த்து மரண வாக்கு மூலம் பதிவு செய்த துர்பாக்கிய நிலைக்கு ஆளானவன் நான். பிள்ளைகிட்ட கேட்டேன், ஏமா அப்படி பண்ண, நெருப்பு வச்சுட்டு சார் பரீட்சை எழுதுறப்பவே எனக்கு மார்க் குறையும்னு தெரியும். நான் டாக்டர் ஆகலன்னா எங்க அம்மா செத்து போயிடுவாங்க சார், எங்க அப்பா என்னை அடிச்சே கொண்டுருவார் சார், எங்க வாத்தியாரெல்லாம் என்னை வந்து அசிங்கப்படுத்திடுவாங்க சார். மதிப்பெண்களை விட மனித உயிர் மேலானது என்பதை பெற்றோர்கள் தயவு செய்து இந்த இடத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது, சிலந்தி வலை பின்னுகிறது, கரையான் புற்று வைக்கிறது, எல்லாமே மகத்தான செயல்தான். ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா? எப்படி ஒரு பிள்ளையைப் போல் இன்னொரு பிள்ளை இருக்க முடியும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள்?